ரிஷப் பந்த் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸில் ரெண்டு விஷயமால ஃபேமஸ் ஆனார். ஒன்று அவர் அடித்த செஞ்சுரி, இன்னொன்று அவரோட ஸ்லெட்ஜிங். இதை பற்றி அவரோட தாய் கருத்து சொல்லியிருக்காங்க. ரிஷப் பந்த் சின்ன வயசுலேருந்தே குறும்பான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா. இந்த இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸில் எப்போதும் போல் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஸ்லெட்ஜிங் ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக டிம்பெயின் ஆரம்பித்தார். அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரிஷப் பந்த் ஸ்லெட்ஜிங் பண்ணார். முக்கியமாக பேட் கமின்ஸ், கவாஜா, கேப்டன் டிம்பெயின் எல்லாரையும் வறுத்தெடுத்துட்டாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கேப்டன் டிம்பெயினுக்கும் பண்ட்டுக்கும் இடையான ஸ்லெட்ஜிங் கொஞ்சம் ஓவராகவே போச்சு. இந்திய சீரீஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் அமைதியான குணம் கொண்ட புஜாராவையே கிண்டல் பண்ணி நடனமான வச்சார் பண்ட். என்ன இவர் கொஞ்சம் ஓவராக பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சா அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ரிஷப் பந்தோட அம்மா ஒரு சின்ன ஸ்கூல் நடத்திட்டு வராங்க. அவங்க தன்னோட மகன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஷப் பந்த் குறும்புக்கார பையன், தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த புதிய யோசனை ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசாக இருக்கும்போது ரிஷப் பந்தோட அப்பா இறந்துட்டார். அவரோட அம்மாவும் அவங்க அக்காவும் சின்ன அறையில் தான் வசித்து வந்தாங்க. ரிஷப் பந்த் அவங்க அம்மா கிட்ட எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவாரான். அவர் சொன்ன மாதிரியே இன்னைக்கு தன்னோட அம்மாவை கவலைப்பட விடாமல் அதிரடியாக இந்திய அணியில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட்டார். ஆஸ்திரேலியாவில் அவரோட பேட்டிங்கை பார்த்து முன்னாள் ஆஸ்திரேலிய ஜாம்பவான்களான ரிக்கி பாண்டிங்கும் ஆடம் கில்கிறிஸ்டும் அவரோட ரசிகர்களாகவே மாறிட்டாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சீரீஸில் கோலியை விடவே அதிக ரன்கள் அடிச்சிட்டாரு ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் தான் எதிர்காலத்தில் இந்திய அணியோட நிரந்தர விக்கெட் கீப்பராக இருப்பார்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு நம்ம சௌரவ் கங்குலி. தோனி ஒண்டே இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் உலகக்கோப்பையோட ரிட்டையர் ஆவார்னு சொல்கிறாங்க. இந்த நிலமையில் ரிஷப் பந்த் அவரோட இடத்த நிரப்புவாரன்னு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு.